பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். பாடலுக்கு பின் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இதோ காத்திருங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. உயரங்களில் பறக்கும் காலம் இது, செட்டைகளை விரிக்கும் காலம். ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் பாதுகாப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் அநேகர் சொல்வார்கள், ஐயா எப்போ அந்த நேரம் வரும், ஆண்டவருடைய வார்த்தை எப்போ கேட்கலாம் என்று நாங்கள் அவ்வளவு தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்நோக்கி நிற்கிறோம் என்று அநேக மக்கள் என்னோடு பேசுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள், தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை என் ஐயசப்பா தெரிந்து கொண்டார், அவருக்காக என்னை வேறு பிரித்தார். ஒருவேளை அநேக சூழ்நிலை நடுவில் வாழ்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பொழுது, அவர்களை அவர்கள் நடுவில் ஆண்டவர் வேறு பிரிக்கிற பொழுது, அவர்களை தமக்காக தேவன் கொண்டு வந்து அவருடைய கரத்தில் தேவன் உருவாக்குகிற தேவன். அன்றைய தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய
வார்த்தையிலுடைய அவர்களை உருவாக்கி அவருடைய பாதையில் கர்த்தர் அவர்களை நடத்துவார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், வேதனையில், கஷ்டத்தில், அவமானத்தில், துன்பத்தில், பாவத்தில், கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற உன்னை எனக்காக நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி அவருக்காக தேவன் பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீங்கள் தேவனுடைய கரத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, அவருடைய கரத்தில் வந்த பின்பு அவரை நேசிக்கிறீங்க, அந்த இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறீங்க, நீ இயேசுப்பா தான் எனக்கு நல்ல தகப்பன், இயேசுப்பா தான் என்னை உருவாக்கணும், எவ்வளவோ சூழ்நிலை நடுவில் அதெல்லாம் கர்த்தர் என்னை விட்டு விலக்கி, என்னை விட்டு எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஒரு புது மகனாய், புது சிருஷ்டியாய், புது பிள்ளையாக கர்த்தர் மாற்றி அவருடைய கரத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருக்காகவே தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார், அவருக்கு சாட்சி உள்ள ஒரு மகனாய் அந்த பட்டணத்தில், அந்த குடும்பத்தில், அந்த திருச்சபையில் நிற்கும்படி கர்த்தரினை உருவாக்கிய தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நான் அந்த ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் மீது நான் அன்பு கூறுகிறேன். இன்றைக்கு நீங்கள் அந்த ஆண்டவரை நேசிக்கிறீங்க, இன்றைக்கு ஒரு ஜெபிக்கிற மகனாய், ஜெபிக்கிற ஒரு மகளாய், இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் கர்த்தரையே சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு நல்ல பிள்ளைகளாய், குடும்பமாய், ஒரு கடுமையான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவர் மீது அன்பு கூறலாம். எல்லா சூழ்நிலையை விட எப்பவும் இயேசுவை நம்பி அவரையே சார்ந்து கொண்டு அவரையே நேசிக்கிற ஒரு மகனாய், மகளாய் நீங்கள் நிற்கலாம். இங்கு வேதம் என்ன சொல்ல, நீ என்னை நேசிக்கிறாய் மகனை, என் மீது அன்பு வைத்திருக்கிறாய், எப்பொழுது நீ என்னையே தேடிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா, என் மீது அன்பு வைத்திருக்கிற உனக்கு நான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நான் உருவாக்குவேன், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்த. நீங்கள் இன்றைக்கு நேசிக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொண்டு வருகிறீர்கள். சில வேளை தடைகள் வரலாம், நீங்கள் நினைக்கிற அந்த காரியமெல்லாம் தடையாக மாறுகிறது, நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஒருவேளை அது உங்கள் குடும்பத்தில் எதுவாக இருக்கலாம், அது பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வேலையின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க பிரயாசப்படுகிறீர்கள், அதற்காக பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் நீங்க செய்கிறீங்க. நான் இயேசுப்பாவை நேசிக்கிறேன், இயேசுப்ப பாதத்தில் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் வைத்து தானே நான் நடத்துகிறேன் என்றெல்லாம் நீங்க செய்கிறீங்க. ஆனால் அது சிலவற்றில் தடைகள் வருகிறது, அது சிலவற்றில் தோல்விகள் வருகிறது, சில காரியங்களில் நீங்கள் தோற்று போன ஒரு நிலையில், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அவமான வேதனை வந்துவிட்டது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் தவித்து விட்டோமே என்றெல்லாம் நீங்கள் பாரப்படலாம். நான் இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் பிரயாசப்பட்டேன், அது தோல்வியாக மாறிவிட்டது, நல்ல என் பிள்ளையுடைய எதிர்காலம் இன்றைக்கு தடைப்பட்டு விட்டது, எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவேன், என்னோடு கூட இருப்பேன், நான் அவரை தான் நேசிக்கிறேன், அவர் மீது தான் அன்பு கூறுகிறேன், ஏன் எனக்கு அந்த தடைகள், ஏன் எனக்கு அந்த குறைவுகள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் புலம்புகிற ஒரு மகனாக இருக்கலாம். நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், நான் மாத்திரம் குறைவுபட்டு இருக்கிறேன், நான் மாத்திரம் அந்த காரியத்தில் ஏன் இந்த வேதனை, ஒவ்வொரு நாளும் அது நினைத்து நான் புலம்புகிறேன், நான் பாரப்படுகிறேன் என்றெல்லாம் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பான மகனே, மகளே, இதை கேட்கிற என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு, இந்த நல்ல தகப்பன் உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. நீங்க நினைக்கிறது, நீங்க எண்ணுகிறது, நீங்க ஆசைப்படுகிறது, நீங்க விரும்புகிறது, நீங்க இதெல்லா காரியத்தெல்லாம் நீங்க செய்யலாம், அது இப்போ நன்மையாக இருக்கிறது, இப்போ ஆசீர்வாதம் போல இருக்கிறது, இப்பெல்லாம் அது செழிப்பை போல தான் காணப்படுகிறது, இப்போ எல்லாவற்றிலும் எல்லா நன்மையாக, எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் உங்க கரத்தில், உங்க பார்வையில், எல்லாருடைய கண்களில் அது மிக செழிப்பை போல தான் இருக்கும். ஆனால் அதில் வேதனை மறைந்திருக்கிறதை உங்களுக்கு தெரியாது. அது சில காரியங்கள், அவமான வேதனைகள், தடைகள் வருகிறது, உங்கள் வாழ்க்கைக்கு தெரியாது, நீங்கள் அது நன்மையாக தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஒரு தகப்பன், எவ்வளோ நல்ல தேவன், என் பிள்ளைகளுக்கு இது கொடுத்தால் அது தீமையாய் மாறும், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நான் செய்தால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை கண்ணீராய் மாறிவிடும், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம் என் மகன் விரும்புகிறது போல், என் மகள் விரும்புகிறது போல், என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது போல், இந்த நேரத்தில் இதை செய்தால், இந்த நேரத்தில் இதை கொடுத்தால் இப்போ நன்றாக தான் இருக்கும். ஆனால் பின்னான ஒரு வாழ்க்கையின் பாதையிலே, காலங்களிலே, வருடங்களிலே அது கசப்பாய், வேதனையாய் மாறிவிடும் என்று உங்களை உருவாக்கின தேவன்
உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற அந்த நல்ல தகப்பன் உங்களை குறித்து அவர் தெரியுமே. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அந்த வேதனையின் பாதையில் கத்த நடத்த மாட்டார். இந்த வேதம் சொல்லுகிறது, சகலவற்றையும் நான் நன்மைக்கு ஏதுவாகவே நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், அது நன்மையாய் மாறப்போகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறீர்கள், என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதமாய் செய்யட்டும், என் பிள்ளைகளுக்கு பெஸ்டானதை நான் கொண்டு வரட்டும், என் பிள்ளைகளுக்கு நான் இந்த கனத்தை கொண்டு வரட்டும், அவர் சரியா ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இத்தனை வருடம் அவமானம், இத்தனை வருடங்கள் கண்ணீர், இத்தனை வருடம் தாங்கிக் கொள்ள முடியாத பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள், பல வேதனைகளை நீங்கள் சகிக்கிற ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய், ஒரு மகனாய், ஒரு பிள்ளைகளாய், குடும்பமாய் இருக்கலாம். போதப்பா, இதெல்லாம் என்ன தாங்கிக் கொள்ள முடியல. இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த குறைவுகள், இந்த நஷ்டங்கள், நான் பட்டது போதும் என்று சொல்லி எல்லாம் இழந்து போன நிலையில், எல்லாம் வேதனைப்பட்ட நிலையில், இனி முடியாது என்று சொன்ன நூல் சூழ்நிலைகளில், இனி ஒன்றுமே நடக்காது என்று சொல்லப்பட்ட தடைப்பட்ட அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் உருவாக்கி கொண்டு வருகிற தேவன். சகலவற்றையும் நான் உனக்கு நன்மையாய் செய்வேன் மகனே. நீ இன்றத்தில் அன்பு கூறுகிறாய் அல்லவா, அந்த தடைகள், அந்த வேதனை வந்தது நல்லதுதான், ஆனால் நான் நன்மையாய் செய்ய போகிறேன், அந்த குறைவை மாற்றப்போகிறேன், அந்த வேதனை மாறுகிறது, அந்த காரியத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், எல்லாவற்றையும் நன்மையாகவே நான் உனக்கு உருவாக்குவேன், சகலவற்றிலும் நன்மையானதை நான் உனக்கு செய்யட்டும் என்ற அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், அதை தான் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள், அந்த காரியத்தில் தான் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. நண்பான சகோதரனே, சகோதரியை சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான பாதையில் உங்களை நடத்த, உங்கள் குடும்பத்தை நடத்த, உங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அவர் சித்த வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நான் உன்னை உருவாக்கி கொண்டு வருவேன் மகனே. நான் நன்மையாக தான் உனக்கு செய்வேன், நான் தீமை செய்கிற தேவன் அல்ல. நீ என்னை நேசிக்கிறாய், என் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய், என் மீது கரிசனை கொண்டிருக்கிறாய், நான் உனக்காய் அந்த காரியத்தில் நன்மை செய்வேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நான் உனக்கு நடப்பிப்பேன், நன்மைக்கு ஏதுவாகவே நான் உனக்கு செய்து கொண்டு வருவேன், எல்லாவற்றிலும் என்னுடைய கரம், என்னுடைய வல்லமை வெளிப்படும். மகனே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, அது எல்லாம் நன்மையாகவே மாறப்போகிறது, அது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நான் முடித்து கொடுப்பேன் என்றவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, அந்த ஆசீர்வாதத்திற்கு தானே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த நன்மைக்காக தானே நீங்கள் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. அதை தான் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் அதை செய்வார். இந்த வருடத்தில் அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், அந்த நன்மையை நீங்கள் காண போகிறீர்கள். சகலவற்றின் தேவன் உங்களுக்கு செய்கிற பொழுது அது நன்மையாய் மாறும், அது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதில் துன்பம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கர்த்தர் கட்டி எழுப்பி அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் குடும்பத்தின் நடுவில் உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் எல்லாம் கல் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். உங்கள் எல்லாருக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு எல்லாரையும் நீங்கள் தொடுங்க, பலப்படுத்துங்க. உண்மை நேசிக்கிற நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகள், நீ தெரிந்து கொண்ட நல்ல மகன் மகள், அவர்கள் உண்மையை அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மை நேசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் இன்றைக்கும் அது கரத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு நன்மையாய் நீங்கள் மாற்றி கொடுங்க. அந்த தீமையெல்லாம் இன்றைக்கு மாறட்டும், அந்த கண்ணீர் எல்லாம் மாறட்டும், அந்த வேதனையின் தடைகள் எல்லாம் இன்றைக்கு விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுவதாக ஒரு சகோதரி பார ஜெபிக்கிறீங்க. ஐயோ, நான் எத்தனை வருடங்கள் ஜெபிக்கிறேன், நான் இயேசப்ப மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், இயேசப்ப எனக்கு உதவி செய்வாரா என்று கலங்கி கலங்கி நீ பாரப்பட்டு ஜெபிக்கிறாமா? கர்த்தர் சொல்லுகிற, நான் உனக்கு நன்மையாய் உன் எதிர்காலத்தை நான் கட்டி எழுப்புவேன் மகளே. என் கரம், என் வல்லமையான கரம் நீட்டப்படுகிறது, நான் உனக்கு நன்மை
சரி செய்ய போகிறேன். இதுவரை காணப்பட்ட அந்த குறைவுகள், அந்த தடைகள், அந்த வேதனைகள் மாறுகிறது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான பாதையை உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். தேவ வல்லமை வெளிப்பட்டு இயேசுவின் நாமத்தில் பலமான கிருபை இன்றைக்கு இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு சகோதரி பாரத்தோடு அழுது அழுது புலம்பி, குடும்பத்திற்காகவே நீ பாரப்பட, நான் ஏன் வாழணும், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், நான் இயேசுப்பவன் நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஒன்றும் எனக்கு நடக்கல, எல்லாம் தடையாய் உபத்திரமாய் கண்ணீராய் வேதனை மாறுகிறது, திரும்புகிற திசையெல்லாம் என் வாழ்க்கையிலே வேதனை என்று சொல்லி புலம்பி புலம்பி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் மகளே. இன்றைக்கு ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. மகளே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, நான் உனக்கு நன்மையாய் உருவாக்கி கொண்டு வர போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீ நன்மையை காணும்படி என்னுடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படுகிறது. அந்த குறைவுகள் இன்றைக்கு மாறி போகிறது மகளே. அதே குடும்பத்தின் நடுவில் நீ நன்மையை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நல்ல மகளாய் கர்த்தர் உன்னை எழுப்புகிறாரும்மா. நீ பயப்படாதே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எல்லாரையும் தொடுங்க, எல்லார் மேலும் உமது வல்லமை வெளிப்பட்டு கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் மீது உமது கரம் வல்லமை இன்றைக்கு வெளிப்படட்டும் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க இயேசப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் நீங்கள் நன்மையை மாற்றுங்க. எல்லா தடைகள், உபத்திரவங்கள், குறைவுகள், வேதனைகள் மாறட்டு. பல நிலைகளில் சாத்தான் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி என் ஆண்டுடைய பாதுகாப்பு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படட்டும். அதை பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் இனி நன்மை செய்ய போகிறார். நன்மையான காரியத்தை நீங்கள் காண போகிறீர்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம், எங்களோடு பேசலாம். உங்களுக்காக ஜெபிக்க எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். ஒருவேளை ஜெபிக்க வேண்டும், தனியாக பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று நமது மூன்றடைப்பு அருகில் இருக்கிற அந்த ப்ரேயர் டவரில் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அந்த ஜெபம் நடைபெறும். உலக ஒருவேளை நீங்கள் எந்த இடத்தில் இருக்கலாம், ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். அநேக மக்கள் வருகிறார்கள், விடுதலை பெற்றவர்களாய் அவர்கள் போகிறார்கள். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், உங்களோடும் ஆண்டவர் பேசுவார். கர்த்தருடைய நன்மையை நீங்கள் காணலாம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை காணும் வரை எல்லாரையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.